நாகையில் மீன்பிடி தடை காலம் முடிந்து முதல் தடவையாக கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு குறைந்த அளவு மீன்கள் கிடைத்ததால் மீன்கள் விலை உயர்ந்துள்ளது. மீன்பிடி தடை காலம் மற்றும் கொரோனா பரவல் காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 75 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பினர். டீசல் விலை உயர்வு போன்றவற்றினால் 50 உசைப்படகுகளில் மட்டுமே மீன்பிடிக்க சென்றனர். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தொழிலுக்கு செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்று மீனவர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் குறைந்த அளவில் மீன்கள் கிடைத்ததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். 3 மாதம் கழித்து தான் போட்டை எடுத்தோம். 3 மாதம் கழித்து எடுத்து ஒவ்வொருத்தர் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் செலவு பண்ணி போட்டை எடுத்துகிட்டு போனது. எடுத்து 2 நாள்லேயே அங்கே கடலில் ஒன்றுமே இல்லை. அங்கேயே நம்ம எல்லையிலே ஸ்ரீலங்கா பிரச்சனை வேறு போன போட்டு அதையும் விரட்டி விட்டாங்க. ஒரு போட்டை அங்கே தொழில் பார்க்க முடியல. எல்லா போட்டுக்கும் அனைத்து போட்டுக்குமே கடன் போட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் எடுத்த போட்டு 3 நாளே திரும்பி வந்தாச்சு. அதிகபட்சமாக கடனாக தான் வந்து போட்டு கட்டி போட்டிருக்கு. டீசல் விலையும் 100 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு. போட்டு தொழில் பண்ண முடியாத நிலமையில் வந்துட்டோம். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நிலமை மோசமாக இருக்குது. இப்போ சரியாக 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது எங்களுக்கு. முன்ன உள்ளதோட இப்போ 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுது டீசலுக்கு மட்டும். டீசலு ஐஸ் விலை எல்லா விலையும் ஏறி போனதுனால ஒன்றும் சமாளிக்க முடியல. போட்டு எல்லாம் போட்டு கடல் போட்டு போன போட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் கட்டி போட்டாச்சு. இப்போ தொழில் எடுத்துருந்தோம். எடுத்த போட்டு போகிற எல்லாமே கடலில் வந்துருச்சு. கடலில் வந்ததுனால மீன் வந்து விலைவாசி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. வஞ்சிர மீன் 1100 ரூபா, வாவல் மீன் வந்து 800 ரூபா, சங்கரா மீன் 350 ரூபா, பாறை 450 ரூபா, விலை மீன் 450 ரூபா. அதனால் அதிக விலை கொடுத்து வாங்கி நான் மார்க்கெட் அனுப்ப சூழ்நிலை ஆயிடுச்சு. மீன்களின் வரத்து குறைந்ததால் வஞ்சிரம் உள்ளிட்ட மீன்களின் விலை 2 மடங்கு விலை அதிகரித்துள்ளது. ஊரடங்கிற்கு முன்பு கிலோ 700 ரூபாய் விற்ற வஞ்சிரம் மீன் தற்போது 1100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பாறை மீன் கிலோ 250 ரூபாய் அதிகரித்து 450 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கொடுவா போன்றவற்றின் விலையும் உயர்ந்துள்ளதால் மீன் வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.